வீடு நடுக்காட்டில் வந்துருக்குது, ஒரு கிணறு ஒன்று இருக்குது. அவருக்கு வெளியே வர விருப்பம் இல்லை போல. அவங்க அறந்தால் கலஞ்சி நிலம மட்டி பிடிச்சி கொண்டு வருவாங்க. பிடிச்சி கொண்டு போய் அந்த பேக்கில் எடுத்து என்ன செய்வாங்க, மட்டி எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. மட்டிகள் இருக்கிற தெரியும். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊரில் வந்து கடற்கரை கொஞ்சம் முன்னால் ஒரு காட்டுக்கில் வந்து ஒரு ஒரு வீடு ஒன்று இருக்குது. ஒரு தனி வீடு ஒன்று நடுக்காட்டில் வந்துருக்குது. உங்களை கடற்கரையில் போய் தங்க விருப்பம் இல்லைன்னு சொன்னால் கூட நீங்கள் இதில் கூட வந்து தங்கிக்கொள்ளலாம். இது நிறைய பேர் வந்து இதெல்லாம் நிற்பாங்க. ஸோ பகல் டைமில் மீன் பிடிக்க வராங்கலாம் இதை வந்து நின்றுட்டு போவாங்க. ஸோ நீங்கள் அப்படி கூட வந்து இதில் நிற்கலாம். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். கட்டடத்தை பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிணறு ஒன்று இருக்குது. அந்த கிணறுல இப்போ நம்மளோட நண்பர்கள் என்ன வேலை செஞ்சு கொண்டிருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னு தண்ணிக்கே விழுந்துட்டு அந்த அணைக்கு கொஞ்சம் வந்து எடுக்கிறதுக்கு காப்பாற்றி வெளியேறதுக்கு வந்து Thank you.
லிமிடெட். பைக் இடத்துலேருந்து இது வந்து ரெண்டாவதோட கடற்கரையிலேருந்து இது வந்து நாலாவதோட இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வெள்ள டைமில் ஒரு இடுப்பில் தண்ணி இருக்குது. தண்ணி வந்து வத்தில் போகுது. தண்ணி வத்தில் போகுதுன்னு சொன்னால் தண்ணி வந்து அதாவது இந்த டைமில் பார்த்திங்கன்னு சொன்னால் மேக்ஸிமம் வந்து ஒரு தொடை அளவு தான் வந்து தண்ணி வந்துடும். இந்த அளவுக்கு தான் வந்து தண்ணி இருக்கும். வெள்ள டைமில் வந்திங்கன்னு சொன்னால் ஒரு இடுப்பளவுக்கு வந்து தண்ணி இருக்குதுன்னு சொல்லி இருப்பளவு தண்ணி இருக்கும். இரவு வந்து இந்த இடமெல்லாம் வந்து நாங்கள் வந்து வெட்டலாம் போயிட்டு என்னென்னு சொன்னால் இரவு நல்லா இருந்தால் போகுது. ஸோ அதில் வந்து சில சில ஃபுட்டேஜ் வந்து இருக்குது. இது பார்த்திங்கன்னு சொன்னால் நைட் வந்து வீடியோ வந்து நிறைய ஃபுட்டேஜ் கிடைக்கல. சொன்னால் லேட்டாக வந்து இதே வந்து நாங்கள் கடற்கரைக்கு வந்து தூரம் நடக்க வேண்டியது. இது வந்து கடற்கரையிலேருந்து ஒரு இப்போ ஒரு முக்கால் மணி நேரம் வந்து வந்துருக்கும். 45 நடந்து தான் வந்து பார்த்திங்கனாலே தெரியும் குழம்போட ஒரு சின்ன நோய் பானான்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த சின்ன பதவிகளுக்கு வந்து நிறைய இருக்கும். சின்ன கண்ணா பதவிகளுக்கு வந்து நிறைய இருக்கும். ஸோ அது வந்து கடிக்கும் சரியாக இரவில் வந்து நம்ம நிச்சயம் கொள்ள முடியாது. அதில் வந்து இடங்கள் வந்து நமக்கு வந்து எந்தருக்கும் தங்குறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு அழகான இடம். நிறைய சுற்றி பார்க்கலாம். பார்த்துக்கொண்டிருங்க. அடுத்த அப்டேட் வந்து வீடியோவில் தொடர்ச்சியாக வந்து வந்து கொண்டிருக்கோம். இன்னும் எவ்வளோ தூரம் சார் போகணும் கேட்டு சொல்லுங்களேன். அவனை கேட்காத நானே சொல்றேன். 2 கிலோமீட்டர் வா. இதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன முதல் பைக் விடுற இடத்துலேருந்து முதலாவது ஓட இதுதான் வந்து இதான் வந்து நைட் வந்து முதலாவது போனோம். அதாவது அங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அப்படியே சொல்லியிருந்தேன் அஞ்சாவது ஓட வந்து இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாலங்கள் வந்து போட்டிருந்தது. என்னது போட்டிருந்ததுன்னா முதல் வந்து மணல் விளைஞ்சாலேருந்து ஏற்றுறது. ஸோ அதுக்காக போட்டிருந்த பாலம் வந்து இப்போ உடஞ்சிருக்குது. அந்த பாலங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்க உடஞ்சிருக்கு. இதில் இடையில தண்ணிகளை வந்து போக்குவரத்துலாம் உடஞ்ச துண்டுகளெல்லாம் கிடக்குது. ஸோ இதெல்லாம் நடந்து போயிடல கொஞ்சம் அந்த பேக்கில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டி பிடிச்சி கொண்டிருக்கிறாங்க. இதுதான் வந்து மட்டி பிடிக்கிறேன். அதை வந்து வீடியோவில் வந்து காட்டுறேன். அந்த பேக்கில் பாருங்கள் மட்டி பிடிக்கிறேன். அந்த அஞ்சில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மட்டி வந்து கீழே தண்ணிகளை இப்படி தான் பிடிக்கிறாங்க. பிடிச்சி அதை கொண்டு போய் அந்த பேக்கில் எடுத்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதை அவிச்சு அதுக்கு பிறகு சாரி அதை வந்து தண்ணியில் போட்டு அவிச்சு அதுக்கு பிறகு அதை வந்து உடைச்சி வந்து அதில் உள்ள சதையை வந்து எடுப்பாங்க. எடுத்து அதை வந்து கறி வைக்கிறது வதக்கிறது அப்படி நிறைய செய்யலாம். வாங்க அப்படி வாங்க அந்த மட்டியை வந்து காட்டுறேன். இந்த வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இந்த வந்து பாருங்கள் பாருங்க இந்த பாருங்க இதான் வந்து இந்த பாருங்க மட்டி எடுத்து வச்சுருக்காங்க பாருங்க. இந்த பாருங்க இதான் மட்டி. இதைத்தான் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதை பிடிக்கிற நிலையில் கீழே அப்படி மண்ணில் வந்து கையால் தடவி வந்து இதை வந்து எடுப்பாங்க. ஸோ இதை எடுத்து இதைத்தான் அடுத்து என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மட்டியை தான் வந்து எடுத்து
கொண்டு போய் பானையில் போட்டு வந்து நெருப்பு மூட்டி அழைப்பாங்க. விஜயம் வந்து இந்த மட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பாருங்கள் இந்த மட்டி எல்லாமே இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாய் வந்து தண்ணியில் போட்டு அவிக்க என்ன செய்யணும், இப்படி ரெண்டாக வந்து புலாந்து வரும். ஸோ அதையும் வந்து மட்டி அவிச்சு கொண்டிருக்காங்க, அதையும் வந்து நான் உங்களுக்கு வெளியில் கொண்டு கண்டிப்பாக காட்டுறேன். இது புலந்து வரட்டும், உள்ளே பார்த்தீங்கன்னா சதை இருக்கும். இது வந்து மட்டியில் வந்து இது வந்து சின்ன மட்டி, இது வந்து கடற்கரையில் கொஞ்சம் தள்ளி அங்கே போனோம்னு சொன்னால் நம்ம போன அந்த முதலாவது ஓடையில் இதில் போனோம்னு சொன்னால் மட்டியிலே கொஞ்சம் பெரிய வரி மட்டி மற்ற இதை விட பெரிய மட்டியெல்லாம் இருக்குது. இப்போ வாங்க அந்த மட்டி வந்து எப்படி வந்து அவிக்கிறாங்கன்னு சொல்லி போய் பார்க்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து மட்டி வந்து போட்டு தண்ணியில் போட்டு அவிக்கிறது. அவிச்சு போட்டு அந்த எடுத்தால் தெரியும். இதில் வந்து ரொம்ப வந்து சதை வந்து சின்னதாக இருக்கும். இந்த பாருங்கள் இருக்கல மட்டிக்கில் இருக்கிற தெரியும். இந்த பாருங்கள் இருக்குது, இந்த பாருங்கள் இருக்குது, இதான் வந்து இந்த மட்டிக்கில் உள்ள சதை. இப்படி வந்து இந்த இதை வந்து ஒரு ஒரு சதையாக தான் எடுப்பாங்க. இந்த பார்த்தீங்கனால தெரியும், இந்த பாருங்கள் இருக்குது, இந்த பாருங்கள் இப்படி வந்து ஒரு ஒரு சதையாக தான் வந்து இந்த இது வந்து கொஞ்சம் சின்ன மட்டி, அதால் வந்து இது சதை வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். மற்ற வரி மட்டி அப்படின்னு அதில் வந்து பெரிய சதைகள் இருக்கும், அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து எடுத்தெடுத்து தான் வந்து சேர்க்கிறது. இந்த பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து மட்டி, இது இப்படி தான் அவிச்செடுக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியோட கடந்து வந்து நம்ம பைக் விட்டுறதுக்கு வந்து ஃபைனலாக வந்து எல்லாருமே வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நைட் வந்து விட்டு பைக் எல்லாமே நிற்கிது. இதை எடுத்து நான் வந்து இனி வந்து எல்லாருமே வந்து வீட்டுக்கு போகிறோம். ஸோ இதோட வந்து வீடியோ வந்து எண்ட் பண்ண போகிறோம், இதோட வந்து வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரொம்ப வந்து டயர்டாக இருக்கும், வெரி டைம் நைட்டு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நண்பனெல்லாம் நல்லா டயர்ட் ஆகிட்டாரு. பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல்லாருமே வந்து டயர்ட் ஆகிட்டோம். ஸோ அவ்வளோதான் இந்த இதோட வந்து எங்களோட இந்த ட்ரிப் வந்து முடிச்சு கொள்ள போகிறோம். இதோட வந்து எல்லா வீடியோமே வந்து முடிக்க போகிறோம். ஸோ மறக்காமல் வந்து எங்களோட சேனலை வந்து லங்கன் டிராவல் லைக் பண்ணுங்க, லங்கன் டிராவல்ஸை வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க. இல்லை நம்ம பெல் பட்டன் பண்ணி லங்கன் டிராவல்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அதோட அப்படி எஞ்சால பாருங்க ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி விட்டு டிங் அடிச்சு விடுங்க. மேலே பாருங்க ஓல்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து அமைத்து விட்டீங்கன்னு சொன்னால் தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் வந்து உங்களுக்கு உடனே வந்து வந்து சேரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். இதோட சப்போர்ட் சப்போர்ட் முடியாமல் எங்களோட அடுத்த வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்த்து வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள்.